कान्तस्तवैष करुणाजलदिः प्रजानाम् आज्ञातिलङ्घनवशादुपजातरोषः अन्नाय विश्वजननि क्षमया भवत्या सर्वावगाहनसहामुपयात्यवस्थाम्। श्री भूस्तुति 13वां पद्यम्। தாயார் பூமி பிராட்டி கோதா பிராட்டி மூன்று பேருக்குமே இந்த குணத்தை முன்னிட்டு சுவாமிக்கு ஸ்துதி பண்ணுறார். அதாவது பக்தாளிடத்தில் அவருடைய பாபங்களை பொறுமையாக அந்த பாபங்களிடத்தில் பொறுமையாக இருந்துட்டு பகவானுக்கு பக்தால் மேலே இருக்கக்கூடிய இல்லை பிரபன்னால் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை குறைக்கிறது புருஷகரம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இதே சென்டிமெண்ட் அல்லது இதே குண விசேஷத்தை கோதாசுவிலையும் முன்னாடி காட்ட போகிறார், ஸ்ரீஸ்துதியிலையும் காண்பிக்கிறார். அப்படி இந்த பூமி பிராட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவளுக்கு க்ஷமானே பெயர். க்ஷமானாலே ஃபார் பேரன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம், பொறுத்துக்கிறது. முதல் பத்தியத்தில் சொன்னார் க்ஷமாயாம் அவதிஹீனர், அவதிஹீனா எல்லை நிலம், அவதிம் க்ஷமாயாஹா, க்ஷமை க்ஷமையினுடைய ஒரு எல்லை நிலமாக இருக்கா. ஹையஸ்ட் ஃபார் பேரன்ஸ்னால் பூமி பிராட்டிக்கு இருக்குது. அவள் பக்கத்தில் இருக்கிறதுனால்தான் அல்லது அவளுடைய இன்டர்வென்ஷனால தான் பெருமாள் நம்ம மேலே பக்தால் மேலே பிரபன்னால் மேலே கோபமாக இருந்தால் கூட அவளுடைய அந்த பொறுமை விசேஷத்தினால உடனே என்ன பண்ணுறான்னா, தன்னோட கோபத்தை குறைச்சிட்டு தன்னை பக்தால் அணுகும்படியாக தன்னை மாற்றிக்கிறானா. இதுக்காக பெருமாளுக்கு கருணை இல்லையான்னு கேட்டால் அதுக்கும் சுவாமி விசேஷமாக சாதிக்கிறார். கருணா ஜலதிகின்னு பதம் போட்டிருக்கார், அதை பார்க்கலாம். இப்போது உபயாதி தான் கிரியாபதம். யா பிராபணேன் தாத்து உபனா அடை, அது உபன்றது உபசர்க்கம். ஆக்சுவலாக சில சமயம் உபசர்க்கங்கள் அர்த்தத்தை விசேஷித்து சொல்லும், இல்லாட்டி அதே அர்த்தத்தை கொடுக்கும். இங்கே அடைகின்றான்னு அர்த்தம் வச்சுக்கலாம். உபயாத்தினா அடைகின்றான், எதை அடைகின்றானா அவஸ்தாம் உபயாத்தி, ஏதோ ஒரு அவஸ்தையை அடைகிறான். அவஸ்தானாலே ஆக்சுவலாக நிலைமை, தமிழில் அதுக்கு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் கொடுக்குறோம், என்ன அவஸ்தான்னு சொல்கிறோம். பட் பொதுவாக அவஸ்தா அப்படின்னாலே ஒரு நிலை, ஒரு ஸ்டேட், ஒரு நிலைமையை அடைகிறான். என்ன நிலைமைன்னு கேட்டால், சர்வாவகாஹன சகாம், சர்வ அவகாஹன சகாம் இது அவஸ்தாம் உபயாத்தி. சர்வனா எல்லாராலும், அவகாகனம்னா பொதுவாக அவகாகன பதம் வந்து நீராட்டத்துக்கு சொல்லுவாள். இந்த இடத்துல என்ன தாத்பரியம்னு கேட்டால், அனைவரும் அணுகும்படியானன்னு இதுக்கு தாத்பரியம் காண்பிக்கிற அர்த்தம் காண்பிக்கிற வியாக்கியானத்தில். இது இப்படி புரிஞ்சுக்கலாம், அதாவது ஒருத்தர் வந்து அமைதியாக, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் தான் சிலதெல்லாம் நல்லா புரியுறது, கூலாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம், ஹார்ட்டாக இருந்தால் அப்ரோச் பண்ண மாட்டோம். அது மாதிரி எல்லோரும் அணுகிற மாதிரி அணுகும்படியாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறான். எப்போதுன்னா அன்னாய, அன்னாய நம்ம கோதாசுதிரி அன்னாய தயத்தேன்னு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். உடனே நடத்தும் அன்னாயன்றது உடனேன்னு தாத்பரியம், அதுக்கு உடனே அந்த நிலைமையை அடைகிறான். யாரால? க்ஷமையா பவத்யா, க்ஷமா அப்படின்னா பூமி பிராட்டின்னு அர்த்தம், இல்லை பொறுமையின் வடிவாக இருக்கக்கூடிய, இது திருத்தியா ஏக வச்சனம். க்ஷமையா அப்படின்னா அது பவத்யாக்கு விசேஷணமாக இருக்குது. பவத்தீன்ற சப்தம் ஸ்ரீலிங்கத்தில் பவத் சப்தம் பவத்தின் ஆகும், அதனுடைய திருத்தியா ஏக வச்சனம் தான் பவத்யா. க்ஷமையா பவத்யா பொறுமையின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னால் அப்படின்னு தாத்பரியமாகுது. இப்போ ஏன் அவன் வந்து அமைதி ஆகணும், எதற்காக சர்வாவகாகன சகான்ற அந்த ஸ்தித்தியை அடையணும்னு கேட்டால், அவன் கோபமாக இருக்கான். அதுக்கு முன்னாடி ஜாத்தரோஷகா, ஜாத்தரோஷகன்னா ரொம்ப ஒரு சீற்றத்தோடு இருக்கான். உபஜாத்தரோஷகா இங்கேயும் வந்து இந்த உப்பன்ற உபசர்க்கமானது அங்கே சேர்ந்துருக்கு. அடைந்துள்ளான்னு அர்த்தம், கோபத்தை அடைந்துள்ளான். ஏன் கோபத்தை அடைந்துள்ளான்னு கேட்டால், ஆக்ஞா அதிலங்கன வசாத்து, ஆக்ஞா எல்லாமே ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யான்னு வசனங்கள்லாம் இருக்குது,
அப்போ அந்த ஆக்ஞையை அதிலங்கனம் லங்க 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 தாதுக்கே தாண்டுதல் அர்த்தம். உள்ளங்கனம் பண்ணுறது அதிலங்கனம் பண்ணுறதா தாண்டுதல் அர்த்தம். தாண்டது அப்படின்னா மீறதுன்னு அர்த்தம். உள்ளங்கிய சிந்தோகோ அந்த இடத்துல கடலை கடந்து சிறு திருவடி லங்கை அடைந்தார். இந்த இடத்துல அதிலங்கனம்னா சாஸ்திரத்தை மீறி நடக்கிறது, நமக்கு உண்டான நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணாமல் இருக்கிறது, அல்லது பண்ணக்கூடாத கர்மாக்கள்னா பண்ணி பாபத்தை சேர்த்துக்கிறது. வஷாத்துனா அப்போ பஞ்சமி பக்தி அது, அதனுடைய அதனால் நம்ம அர்த்தம் வந்துட்டில. ஸோ ஆக்ஞாதி லங்கன வஷாத்து அப்படின்னா அவனிட்ட கட்டளையை பின்பற்றாமல் மீறுவதால் உபஜாத ரோஷா, அதனால் கோமார்க்க நம்பிருமான்னு தாத்பரியம். யார்கிட்ட கேட்டால் பிரஜானாம். பிரஜான்றது ஸ்திரீலிங்க சப்தம். பொதுவாக ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தத்துக்கும் தமிழை பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங்காக தமிழில் ஐன்னு முடியும். சீதா அவன சீதை, ரமான ரமை, உமான உமை, பிரஜான பிரஜை, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபியூஷன் வந்ததுன்னா. அப்போ பிரஜானாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம். ஷஷ்டி பகுவச்சனம் தன்னுடைய சேத்தனர்கள் விஷயத்தில்னு போடுற, இல்லை பக்தால் இல்லை பிரபன்னால் அவளோட விஷயத்தில் கோபமாக இருக்கான். எப்படிப்பட்டவன் அவன்? கருணா ஜலதிஹி. அவன் வந்து சுவாபாவிகமாகவே கருணை கடல் தான், அதில் எந்த விதமான அபிப்பிராய பேதம் இல்லை. இருந்தாலும் சாஸ்திரத்தை சஹேஜ்ஞா பிரஜா சிருஷ்டான்னு இதில் கீதையை சொல்லச்சே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணச்சேவே கூட இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி வச்சுட்றான். அதை வந்து சேதனர்கள் மீறச்சே அவன் மேலே ஒரு சீற்றம் அவனுக்கு இருந்துருக்கு. அந்த சீற்றம் வந்து போனால் தான் நமக்கு மோட்சத்துக்கு வழி பிறக்கிறது. அப்போ கருணா ஜலதிஹினா கருணாயாக ஜலதிஹி, கருணைக்கடலாக இருக்கான். யார்? காந்தஹா. காந்தஹான்ற பதத்துக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு. காந்தஸ்தே புருஷோத்தமஹான்னு அங்கே ஆளவந்தார் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். காந்தஹானா டியர்னு அர்த்தம், மிகவும் விருப்பமான ஒரு நாயகன் அர்த்தம். அப்போ யார்? தவ காந்தஹா ஏஷ. ஏஷனா அங்கே இருக்கிற மாதிரி பாவனை. ஏஷனா அருகில் இருக்கக்கூடிய ஒரு வியக்தியை பார்த்தா ஏஷஹான்னு சொல்ல முடியும். பட் பெருமாள் சன்னதியில் இருந்துட்டு சுவாமி இங்கே சாதிச்சதுனால என்ன சொல்கிறாருன்னா, காந்தா தவ ஈஷ தவ ஏஷ காந்தா, உன்னுடைய இந்த காந்தன் இருக்கின்றானே லக்ஷ்மி காந்தனோட பேர் வச்சுக்கிறான். அந்த நாயகன் எப்படிப்பட்டவன்? கருணா ஜலதிஹி பிரஜானாம். கருணா ஜலதிஹி இருந்தாலும் பிரஜானாம்னா பிரஜைகளிடத்தில் ஒரு சில ஒரு கோபம் ஏற்பட்டானா இருக்கான். ஆனால் உன்னால் நீ பக்கத்தில் இருக்கிறதுனால உடனே அன்னாய விஸ்வஜனனின்னு பதம் போட்டுக்கிற அதை சம்போதனம். விஸ்வஜனனி அதாவது ஜனனீனா தாய், ஈகாராந்த ஸ்ரீலிங்கா நதீ மாதிரி, அதனுடைய சம்போதனம் ஜனனி. விஸ்வஜனனின்னு போட்டதுனால என்ன சுவாரஸ்யம் கேட்டால், அனைத்து உலகத்துக்கும் அனைத்து சேத்தனர்களுக்கும் நீதான் தாய். அப்போ ஒரு அப்பா கோபமாக இருந்தால் கூட அம்மா எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசி அப்பாவோட கோபத்தை போக்குறாலோ, அது மாதிரி நீ பக்கத்தில் இருக்கிறதுனால எம்பெருமானத்தில் கூடிய சீற்றமானது மாறி அவன் அனைவரும் அவனை அணுகும்படியான ஒரு நிலைமையை அடைகிறான் அப்படின்னு தாத்பரியம். விஸ்வஜனனி தவகாந்தா ஏஷா கருணா ஜலதிஹி பிரஜானாம் ஆக்ஞாதிலங்கனவசாத்து உபஜாத ரோஷா க்ஷமையா பவத்யா சர்வாவகாஹன சகாம் அவஸ்தாம் அன்னாய உபயாதி. இதுதான் அன்வயம். விஸ்வஜனனி சம்போதன பதம், அனைத்து உலகத்தினுடைய தாயே தவ காந்தா ஏஷா, உன்னுடைய இந்த பிரியமான கணவன் இந்த எம்பெருமான் கருணா ஜலதிஹி, கருணைக்கடலால் கருணைக்கடலாக இருக்கான். இருந்தாலும் பிரஜானாம் அப்படின்னா பிரஜைகளுடைய விஷயத்தில் ஆக்ஞாதி லங்கன வசாத்து உபஜாத ரோஷா, அவனிட்ட வழக்க தாண்டி நடக்கிறதுனால மீறதுனால அவகிட்ட கொஞ்சம் கோபம் இருக்கிறவனா இருந்துட்டுருக்கான். க்ஷமையா பவத்யா பொறுமையின் மடிவாகிய உன்னால் சர்வ அவகாக சகாம் அவஸ்தாம், அனைவரும் அணுகும்படியான ஒரு நிலைமையை அவன் அடைந்து விடுகிறான். சுலபத்தில் கோபத்திலேருந்து மாறி கொஞ்சம் சாந்தமாக ஆயிடுறானான். அன்னாய எப்பன்னு கேட்டால் அன்னாய உடனே நீ பக்கத்தில் இருக்கிறதுனால உபயாதி அடைகின்றான்னு இந்த பத்தியத்துக்கு 11வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.